போன எங்களுக்கு அமானுஷ்யமா ஏதாச்சும் உணர்ந்தோமா? வித்தியாசமாக ஏதாச்சும் நடந்துச்சா? அவங்க சொன்ன ரத்தக்கரையை நாங்கள் பார்த்தோமா? பொறுத்திருந்து பாருங்கள். வணக்கம் மகளே, வெல்கம் டு கோமா குட்டிமா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கரிக்காட்டுக்குப்பம் அப்படின்ற இடம் வந்து சென்னையில் ரொம்ப ஒரு ஹாண்டடான ப்ளேஸு, ரொம்ப பயங்கரமான ப்ளேஸு. நிறைய பேய்லாம் நடமாடுது, பேய்லாம் வரைஞ்சி வைக்குது, ரத்தம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி என்ன தான் இருக்குது, நாமளும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு இதை பற்றி கூகுள் பண்ணேன், இந்த இடம் வந்து எதுனால ஹாண்டட் ப்ளேஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது நார்மலாக வந்துட்டு மனுஷங்க அந்த குப்பத்தூர் ஜனங்கள் வாழ்ந்துட்டு வந்து ஒரு இடமா தான் இருந்திருக்கு 2004 வரைக்கும். 2004 ஏற்பட்ட ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். சுனாமி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே எல்லா இடமும் பாதிக்கப்பட்டுச்சு, தமிழகமும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து இந்த கரிக்காட்டுக்குப்பம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ இருந்த மக்கள் வீடெலாம் நிறையா அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு 150 பேருக்கு மேலே 300 குடும்பங்கள் வாழ்ந்த இடத்துல 150 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 3 பேரோட ஆன்மா, ஒரு வயசானவரோட ஆன்மா, 2 சின்ன குழந்தைங்களோட ஆன்மா வந்து இந்த இடத்த சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்த வந்து யாரும் வரவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு அப்பப்போ சத்திர கத்தம்லாம் கேட்குது. ஸ்கூலில் வந்து இஷ்டத்துக்கு கிரிக்கி வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. அவர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போனார், அந்த ரத்தம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நிறையா வந்து அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய டீச்சர் சொல்லியிருந்தாங்க. அது என்ன தான் அமானுஷ்யம்னு சொல்லிட்டு நான் எங்கள் டீமோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து பார்த்தா இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சுற்றி தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சோம். அப்படின்னா அமானுஷ்யமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே இப்போலாம் பார்க்கும்போது ஓகே கேமரா அப்படியே சுற்றி காட்டுங்க. அந்த அமானுஷ்யமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு, அப்படியே போனீங்கன்னா ஒரு காட்டு வீடு, இந்த பக்கம் போனீங்கன்னா பீச்சுக்கு போகிறது சூப்பரான ரோடு, அப்படியே ரவுண்டு கட்டுப்பான் அப்படியே கட்டுப்பான். இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு ஹாண்டட் பிளேஸ். அதாவது அந்த உங்களுக்கு அந்த ஆப்போசிட் ஒரு பில்டிங் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அந்த ஸ்கூலு. அந்த பேய்லாம் வரைஞ்சி வைக்கிறது தான் சொல்லிட்டு ஸ்கூலு உள்ளே பேய் அப்படின்னா தான் வரைஞ்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். அப்படியே இப்போ உள்ளே போகலாம், சரிங்களா வாங்க உள்ளே போகலாம். இதான் மாப்பிள்ள நீங்கள் கேட்ட வேட்டி, அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல எப்படி ஊருக்கு போங்க கையெடுங்க ஏன் சைக்கிளில் போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரோலாம் பார்க்கும்போது மியூசிக்லாம் போட்டு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி காமிச்சாங்க. அந்த ஸ்கூலுக்கு தான் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துறது தான் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுப்பான். ஸோ ஒரு இடம் எனக்கு வந்து ஒரு 50 பசங்க உட்காடுறதுக்கான இடம் இருக்குது. ஒரு 4 பிளாக் போர்டு இருக்குது. ஸோ இந்த பிளாக் போர்டு ஓகே ஒரு 2-3 கிளாஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 3 கிளாஸ் இல்லை 5வது வரைக்கும் உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுற்றி கிரிக்கி வச்சுருக்காங்க இஷ்டத்துக்கு. இதுதான் வந்துட்டு பேய் வரைஞ்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி பேய் என்ன தான் வரைஞ்சிருக்குன்னு அப்படியே பாருங்களேன். கொஞ்சம் எந்த பேய் ஹாட்லாம் ஓடுது அப்படின்னு தெரியல எனக்கு. திவான், கமால், ஸ்ரீதர், முனாஃப், ராஜா, ஜேபி, வக்கீல், கார்த்திக், காஜா. இது தமிழ்நாடு காவல்துறை. ஓகே, ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது தெரியுமான்னு தெரியலை. அப்படியே பேசிட்டு அப்படியே ரொம்ப வீடியோப்பா அப்படியே வேணுமா என்றும் நீங்கள் சுபி வெரி குட். நீ கெட்டவர் தான் தெரியாங்க, அதெல்லாம் நீங்கள் யாரும் காட்ட தேவையில்லை. அப்படியே வந்துட்டு சென்சார் பண்ணுறோம், நம்மளே சென்சார் பண்ணுறோம். இது ரொம்ப கேவலமெல்லாம் வரைஞ்சிச்சு. சத்தியமாக தேவை வரையாது. இது நான் கேமராவில் காட்ட முடியாத வேணாம், அதை காட்டணும் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட்டிங்லாம் போட்டுக்கலாம். ஹெய்சன்பர்க் ட்ரீட்டிங் பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பேய் ஹெய்சன்பர்க் அது ஒரு ஜெர்மன் வேர்டு. என்னப்பா ஜெர்மன் வேர்டு? ஆனால் ஜெர்மன்லாம் கற்றுக்கிட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து ஜெர்மன் கிளாஸ் கலர் பண்ணிக்கிறீங்க. அதே ரவுண்ட் கேட்டுங்க. ஏதோ ஒரு முக்கியமான சம்பவமே இருக்குது, நான் காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு கேமராமேனை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கிறேன். அப்படியே வியாபாரம் முயன்றால் முடியும் என்று யார் சொன்னது? அதாவது முயற்சி பண்ணால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னன்னா முயன்றாலும் முடியாது உன்னை மறக்க பயின்னு போட்டு அந்த பேய் வந்து பேரை போடல. அது பேய் இல்லை, கண்டிப்பாக ஒரு நாய் பண்ணுவாங்க. இதுக்கும் பேய்க்கு சம்மந்தமே இல்லை. ஏன் அவ்வளோ ஓவர் பில்டப் கொடுத்துச்சுன்னு தெரியல. இந்த ஓவர் பில்டப் கொடுக்குறதுக்கு காரணம் வந்துட்டு அங்கே வந்து ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலை இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. அங்கிருந்த கயிறும் கட்டியா தொங்குது. பெயிண்டிங் வேலை நடக்கும். ஓ, அப்போ உள்ள பெயிண்டர்ஸுங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கான். நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறான். சொல்லுதான் அந்த ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில். கோயில் என்ன ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதிலம் அடைஞ்சிருக்கு. சுனாமியில் சொன்ன மாதிரி சுனாமியில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதை வந்து யாருமே ரீபில்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மாதிரிலாம் அவங்க ஷார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. என் கேமராமேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி ஏறலாம் வந்தது. ஆனால் அந்த பக்கம் அப்படியே வெளியே காட்டுங்க. ஈஸியாக நேரம் இறங்கியே வந்துடலாம். எதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல. நான் இப்படி தான் வந்தேன், அவர் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தார். ஸோ இந்த கோயில் தான் அது. கூட்டு திறக்காம கூட்டில் மட்டும் அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வேப்பெல்லாம் வச்சு போயிருக்காங்க. அடிக்கடி இந்த சாமி கும்பிட்றாங்க. வேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி வச்ச வேப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ரீசெண்டாக அதிகபட்சம் ஒரு நாள் முன்னாடியே 2 நாள் முன்னாடியே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ வந்து மக்கள் வந்து பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க, சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு மாதிரிலாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போயும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நார்மலான ஒரு இதுவும் இருக்க தான் செய்யுது. பக்கத்தில் இன்னொரு சின்ன கோயில் கூட இருக்குது. மேபி அது எதுக்காக வந்து இது சரி பண்ணலை அப்படின்னு தெரில. உடஞ்சதெல்லாம் உடஞ்ச மாதிரியே இருக்குது. அது எதுக்கு சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்ற காரணம் மட்டும்தான் தெரில. மற்றபடி ஹாண்டடான பிளேஸான்னு பார்த்தோம்னா எங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே தெரில. இல்லாட்டி ஒரு சில இடம்லாம் பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் ஃபீல் வரும். அது மாதிரி இருக்கே, சரியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும். இங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த இடமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. இது ஹாண்டடான பிளேஸுன்ற மாதிரியே தெரில. இது நார்மலான ரோடு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வச்சு இந்த பேய் கதை கட்டெல்லாம் முழுக்க வந்துட்டு ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இருந்தாலும் நான் கூட நினச்சேன், பகலில் வந்து நம்ம தைரியமாக சொல்லிட்டு போயிடலாம், நைட்டு வந்து பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே பில்டிங் கட்டிட்டாங்க, ஃபுல்லாகவே பில்டிங் தான் இருக்குது, ரோடு இருக்குது, தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்த வந்துட்டு நம்ம ஹாண்டட் பிளேஸ் லிஸ்ட்டில் எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல. மேபி அந்த டைமில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு அது கிடையாது. ஹாண்டட் பிளேஸே கிடையாது. நார்மலான ஒரு ரோடு தான். இன்னொரு பழஞ்ச ஒரு வீடு மட்டும் இருக்குது. அதை மட்டும் காமிச்சிட்டு நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். அப்படியே காட்டுப்பான் அந்த வீடு தான். அந்த வீடுக்கு ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கேமராமேன் அது போக மாட்டார். அப்படி இறங்கி தான் போகிறது கஷ்டப்பட்டு. சரிங்களா, ரெடி போகிறான்னு பார்க்கலாம். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துடாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமாக சொல்லு. ஓகே மக்களே, அந்த பாலடைஞ்ச இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்துட்டு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு ஒரு 2 மச் ஆஃப் பில்டப் அதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே காட்டுங்க. இந்த இருக்க ஜன்னல்லாம் அது ஸ்கூலில் இருக்க மாதிரி ஜன்னல்லாம் பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஜன்னலும் சரி, கதவும் சரி, இந்த இருந்த இடத்துக்கு கேலங்களில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடி ஆரம்பிச்சிருக்கு. சரியாக பராமரிக்காமல் விட்டு கொஞ்சம் காடு மாதிரி மண்டி போயிருக்கு. அந்த இதுதான் இப்போ தான் முக்கியமான கட்டம் அப்படிங்காப்பா கேமரா. இதுதான் முக்கியமான கட்டம், பயந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் தான் கொடுத்துருந்தாங்க அந்த சேனலில். ஒரு துர்நாற்றம் அடிக்குது அப்போ நம்ம தான் சொன்னாங்க. எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரல. மேபி கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கலாம். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இங்கே வந்து ரத்தம் இருக்குது. ரத்தத்தை பார்த்து பயந்தேன் அப்போ நம்ம தான் சொன்னாங்க. அந்த ரத்தத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன், பார்த்துங்க. இதுதான் அந்த ரத்தம். ஏதோ நாய் பாட்டில் அடித்து கொட்டு உடச்சிருக்கு, அதில் தண்ணி தெரிச்சிருக்கு. இதை ரத்தம் சொல்லி கூட ஏமாற்றிருக்காங்க. அந்த இடம் வந்து அதான் ஒரு பாலடைஞ்ச பங்களா. நான் பேசுறது எனக்கே இருக்க முன்னாடி எக்கோ கேட்குது. மேபி உங்களுக்கு அந்த ஆடியோ கிளியெல்லாம் கேட்குதான்னு தெரியல. அப்படி கேட்கும்போது கொஞ்சம் ஒரு பிசுரல் ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனால் சுத்தமாக அதில் எதுவுமே கிடையாது. நான் தான் வந்துட்டு ஒரு புது வீடு போனால் எப்படி இருக்கும், அது எதுவுமே இல்லாத வந்து எக்கோ கேட்கணும். புது வீடில் சாரி, அந்த எதுவுமே இல்லாத அந்த எக்கோ கேட்கணும் பேசுறது அதான் இருக்குது. ஆனால் இங்கேயும் கண்டமேனி கிரிக்க வச்சிருக்காங்க. இது பேய் கேட்கல, இதுவும் அது நாய் கேட்கணும் தான். நீங்கள் SOS சம்திங் வடவர் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருப்பா முன்னாடி ரூம் இருக்குது. இதே மாதிரி அதெல்லாம் வந்துட்டு நம்ம உள்ள இருக்கிற ஏரியாவில் இருந்துச்சுன்னா ஒரு 10,000 வாடகை கொடுத்துக்கலாம், ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கிக்கலாம். என்ன பண்ணுறது, பேய் இருக்கிறதுனால பேய் தருவது வாங்க முடியல. ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்தாச்சு. கடைசியில் ஒன்றுமே கேட்டாங்க. டக்குன்னு சட்ட சுத்தம் தான் கேட்குது. மேலே டக்குன்னு இவங்க பண்ணி வேறு யாரும் வெளியே எடுக்கணும். நம்மளை ஆர்டர் பேச அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து தான் பார்த்தா சுற்றி பார்த்துட்டீங்க. பழஞ்சவங்களாம் ஒரு கோயில், ஒரு பராமரிக்கப்படாத ஸ்கூல், இது மட்டும் தான் இருக்கும். இதே மாரி உங்களுக்கு பேய் தான் வேணும், ஹண்ட்ரட் தான் வேணும், ஒரு அமானுஷன் கிடச்சிங்கன்னா அந்த அமானுஷன் நீ தான் கிடைக்கும். என்ன பார்த்தீங்கன்னா அது பாருங்க எனக்கு வந்திருக்கிறதே உங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த அமானுஷமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ கடைசியில் வேறு எதுவுமே கிடைக்காது. அப்படியே உள்ள இறங்கினோம்னா பீச் இருக்கும். பீச்சில் போய் நல்லா பீச் நல்லா பிடிச்சா வாங்க, அதெல்லாம் கிடைக்கும். மற்றபடி ஒரு வீட்டுக்கு ஒரு பயன்படுத்தளவு கண்டெல்லாம் கிடைக்கணும்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எங்களுக்கு தான் தெரிஞ்சுது. வேணா நீங்கள் ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலேயே நம்ம கோபால் இருக்கார்ல, கோபால் பேய் இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களா, பார்க்குறியா ரொம்பலாமா நம்ம கூட தான் இந்த தேடலை நோக்கி திருவாரஞ்சா. எங்களுக்கு பேய் இல்லைனாலும் பரவாயில்ல, மீடியா எடுக்கும் ஒரு நாய் கூட இல்லை. அதான் கொஞ்சம் வருத்தமாக போச்சு. கடைசி வரைக்கும் அங்கே பேய் இருந்திருக்காங்க. இந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி தாளாம் பில்டப் கிளப்புறாங்க அப்படின்னு தெரியலை. பட் வாட் எவர், முடிஞ்சு போச்சு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு அழகான இடம். பக்கத்துலேயே பீச் இருக்குது. பீச் வியூவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. காசு இருந்தால் ஒரு வீட்டை வாங்கி போடுங்க, இல்லையா வாடகை காய்ச்சி முடியிருங்க. அப்படியாப்பட்ட இடமாக தான் அந்த கரிகாட்டுக்குப்பம் இருக்குது. நல்லா இருக்க இடத்துல இந்த மாதிரி தேவையில்லாத பேய் கதைலாம் கிளப்பாம இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இடம் ஏதாவது ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்க இடம் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போய் கொஞ்சம் நேரம் நம்ம ஃபன் பண்ணிட்டு வரலாம். போகிறேன் போகிறேன் இந்த நாயை உசுன்னு பற்றிட்டு போ, அவ்வளோதானே, பற்றி விட்டா போகுது.